வீர ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நட்சத்திர ஜோதிடம், கர்ம ஜோதிடம், டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி இதில் நாம் பார்க்க போகிறது இப்போ வந்து ஆயில்யன் நட்சத்திரம். ஆயில்யன் நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம், கடகராசியில் வரும். அந்த ஆயில்யன் நட்சத்திரம் சூரியனின் சாபம் பெற்ற நட்சத்திரம். ஆயில்யம் என்றால் ஆதிசேஷன், ஆயிரம் தலை கொண்ட பாம்பு என்று அர்த்தம். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், ஆயில்ய நட்சத்திரத்தில் லக்னம் இருப்பவர்கள், ஆயில்யம் நட்சத்திரத்தில் லக்னாதிபதி இருப்பவர்கள், இவர்களுடைய வம்சாவளியில் இரண்டு திருமணம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புண்டு. அதாவது இந்த குடும்பத்தில் அப்பாவோட அப்பா அப்படிங்கிறவர் அல்லது அம்மாவோட அப்பா இல்லை அதற்கு முந்தைய தாத்தா இல்லை கொள்ளு தாத்தா இவங்க யாராவது ரெண்டு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து பண்ணலை அப்படின்னா இந்த நபருக்கே அந்த ரெண்டு மேரேஜுக்கான கான்செப்ட் வருவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. அல்லது இவர் பையனோ அல்லது பேரனோ அதை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த கான்செப்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். அடுத்தபடியாக ஆயில்யம் அப்படின்னா பாம்பு. அப்போ இவங்களுடைய கண்களே வந்து பாம்பு மாதிரி இருக்கும். இவங்க அடிக்கடி நாகம், பூனை, ஆந்தை இது மாதிரியான விஷயங்களை இவர்கள் அடிக்கடி பார்ப்பார்கள். இவங்களுடைய பூர்வீகத்தில் வந்து கிணறு இருந்திருக்கும், அதை இவங்க மூடியிருப்பாங்க, இல்லைன்னா அதில் வந்து தண்ணி இல்லாமல் போயிருக்கும். இந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது. உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு அதீத ஈடுபாடு இருக்கும். அதாவது வீட்டில் சமைச்சிட்டு இருப்பாங்க, இங்கே வந்து சொல்லுவாங்க இவங்க அதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, டேஸ்ட்டை பார்க்காமலே வெறும் நுகரக்கூடிய வாசனையை வைத்தே இவர்கள் வந்து அதில் காரம் கம்மியாக இருக்குது, இதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பாம்புக்கு வந்து நுகரக்கூடிய சக்தி தான் இருக்குது, அதுக்கு கண்ணுங்கிறதுலாம் இருக்காது. அந்த அளவுக்கு இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க இதில் வந்து கொஞ்சம் இன்னும் உப்பு போடணும் போல இருக்குது அப்படின்னு. டேஸ்டே பண்ணியிருக்க மாட்டாங்க, அதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. இந்த வாசனையை அவர்கள் பிடிப்பார்கள். ஏன்னா பாம்பு வந்து வாசனையை வச்சு தான் வரும். அதே மாதிரி உணவு சமைப்பதில் இவர்களுக்கு ஒரு ஈடுபாடு இருக்கும், இதை நல்லாவும் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோதிடத்தில் அதிக ஆர்வம் இருக்கும். பொதுவாக வந்து இவங்க 1, 19, 28 இந்த தொகையில் வந்து பேர் எண்ணம் இந்த மாதிரி எதுவும் வந்துடாமல் பார்த்துக்கணும். அந்த நாட்களை இவர்கள் அதிகமாக உபயோகிக்கக்கூடாது. ஏன்னா அது சூரியனின் சாபம் பெற்றிருக்கு இல்லைங்களா, அதை செஞ்சாங்க அப்படின்னா இவர்களுக்கு அதில் வந்து தடை தாமதங்கள், தடங்கல்கள், அந்த காரியம் நடக்காமல் போயிடும். ஆதித்ய கிருதியம் படிக்கணும். கோதுமையால் செய்த உணவை மாட்டிற்கு இவர்கள் வணங்கலாம். பசுமாட்டிற்கு சர்க்கரை பொங்கல் வழங்குவது ரொம்ப நல்லது. இவங்க வீட்டில் வந்து தந்தையால் இவர்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் கிடையாது. மென்டலி சப்போர்ட் பண்ணால் ஃபைனான்ஷியலி சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஃபைனான்ஷியலி சப்போர்ட் பண்ணால் மென்டலாக சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. தந்தையால் இவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு பிரச்சனை இருந்து கொண்டிருக்கும், அல்லது மாமனாரால் பிரச்சனை இருக்கும், அல்லது மகனால் பிரச்சனை இருக்கும். அரசு, அரசாங்கம், அரசியல்வாதிகள், மேலதிகாரி, மூத்த மகன் இந்த மாதிரி இவர்களையால் இவர்களுக்கு பிரச்சனை கண்டிப்பாக உண்டு. இவங்களை வந்து இவங்க சப்ரஸ் பண்ணுவாங்க, அதாவது அப்பர் ஹேண்ட் எடுத்து இவர்களை வந்து அவர்கள் வந்து டீஸ் பண்ணுவாங்க, அல்லது டார்ச்சர் பண்ணுவாங்க, இரிட்டேட் பண்ணுவாங்க, இல்ட்ரீட் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று வந்து பார்த்தீங்க, இவங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிரகித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாணம் அதிகமாக இருக்கும். பிரில்லியன்சி, அந்த பிரில்லியன்சி வந்து பிரமாதமாக ஒர்க் அவுட் ஆகும். ஜோதிட ஆர்வலர்களாக இருப்பாங்க. ஜோசியம் கற்றுக்கணும்னு இருக்காது, ஆனால் எங்கே பார்த்தாலும் இது இப்படி அது இப்படி அப்படின்னே வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் வந்து முகநூலில் ஏதாவது ஒரு பதிவை போட்டிருந்தாலும் என் ராசிக்கு இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்னு போய் வாண்டடாக போய் கேட்டுட்டு இருப்பாங்க. அவங்க பதில் சொல்கிறாங்களோ இல்லையோ கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்னாலும் இல்லை, ஒரு 1000 பேர்ட்டையாவது இந்த கேள்வியை கேட்பாங்க அவங்க. ஏன்னா வந்து புதனோட நட்சத்திரம், அப்போ அந்த ஜோதிட ஆர்வங்கிறது அது வந்துடும். ஜோசியம் கற்றுக்கிட்டாங்கன்னா அது ரொம்ப நல்லது, ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி போகிற போக்கில் ஏதாவது கேட்டுகிட்டே இருப்பாங்க, ஏன் எனக்கு வந்து இந்த கட்டத்தில் அப்படி இருக்குது, அந்த கட்டத்தில் எப்படி இருக்குது, இது எப்படி ஆகும் அப்படின்னு.
அப்ப சூரியன் சம்பந்தப்பட்ட தோஷம் அப்படிங்கறதுனால ஆதித்ய ஹிருதயம் படித்தா ரொம்ப நல்லது. தந்தையை அவமரியாதை இல்லாமல் நடத்த வேண்டும். அவச்சொல்லால் தந்தையை திட்டிவிடக்கூடாது. மாமனாரிடம் சண்டை வைத்துக் கொள்ளக்கூடாது. மூத்த மகனிடம் சண்டை வைத்துக் கொள்ளக்கூடாது. மூத்த மகனை எதுவும் கடிந்து பேசிவிடக்கூடாது. அரசியல்வாதிகள் எல்லாம் ஏதாவது பேசிட்டாங்கன்னா இவங்களுக்கு பெரிய வில்லங்க அதுல தான் வரும். அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஜாப் பார்ப்பாங்க. கவர்மெண்ட் ஜாப்ல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். இவங்க மேலதிகாரி எல்லாமே இவங்களை போட்டு பார்ப்பாங்க, புள்ளிஞ்சு எடுத்துருவாங்க, இல்லை இவங்களை வந்து வச்சு செய்வாங்க. அந்த அளவுக்கு அதுல ஏகப்பட்ட விஷயங்கள், அவர்கள் பிரச்சனையை சந்திப்பார்கள். இதுக்கெல்லாம் வந்து சூரிய பரிகாரம் தான். சூரியனார் கோயிலுக்கு போயிடணும். மாசத்துல ஒரு தடவையாவது சூரியனார் கோயில் போகணும். டெய்லி சிவன் கோயில் போயிடணும். சூரியனாலே சிவபெருமான் தான். சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டுமல்லாமல் பாம்பை போல சீர்வார்கள், புஷ் புஷு புஷுன்னு கோபம் அதிகமாக வரும். அப்புறம் வந்து உடல் சார்ந்த பிரச்சனைகள், உஷ்ணம் அது இருக்கும், ஹீட்னால வரக்கூடிய சைனஸு, இந்த மாதிரி சளி தொந்தரவு, இதை முடி கொட்டும், சொட்டை ஆயிடுவாங்க, தலையில் வந்து சொட்டை ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு உண்டு. பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் உண்டு. உதிரப்போக்கு, மாதவிடாய் கோளாறுகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்புறமா வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க, தனியாக உட்காந்து அவங்களா திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. தங்களுக்கு கௌரவம் 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 ஒன்று அப்படின்னு, அது ஒன்றுமே இல்லாத விஷயத்த கௌரவம்னு நினச்சிக்கிட்டு, தான் ஒரு பெரிய ஆளு, தனக்குன்னு எல்லாமே இருக்கு, தன்னை எல்லாரும் மதிக்கணும், தன்னை எல்லாரும் கவனிக்கணும், தனக்கு மான மரியாதை செய்யணும், தனக்கு வந்து சால்வை போடணும், தன்னையே எல்லாரும் வந்து தூக்கி வச்சு கொண்டாடணும் அப்படின்னு இவங்களா திங்க் பண்ணிட்டு கற்பனையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்புறமா வந்து இந்த மொபைல் எடுத்து நோண்டிக்கிட்டே இருப்பாங்க, விடிய விடிய என்ன அதில் ஒன்றுமே இருக்காது, ஆனால் வந்து அதில் வந்து சும்மா அதை பார்த்து 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 தன்னோட ஃபேஸ்புக்கு மாதிரியான விஷயங்களில் அதில் எப்போவுமே வந்து ஒரு பெரிய ஈடுபாட்டோடு இருப்பாங்க. அதை விட்டு ஒரு ஒத்த பைசா பிரச்சனம் இருக்காது. இந்த மாதிரி தான் டைமை பாஸ் பண்ணிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு நமக்கு வந்து ப்ரொமோஷன் வராதா, அதுக்கு நடக்காதா, இது நடக்காதா, வீடு கட்டிட மாட்டோமா, ஃப்ளைட்டில் பறந்துட மாட்டோமா, கோடி கோடியாக வந்துடாதா, லட்சம் லட்சமாக வந்துடாதா அப்படிங்கிற அந்த ஒரு கற்பனை உலகத்தில் அதீத கற்பனையாலேயே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. சூரியனாலே கற்பனை. சூரியன் வந்து ஒரு பக்கம் தெரியும், ஒரு பக்கம் தெரியாது. தெரியாத பக்கத்தில் இருந்துக்கிட்டு சூரியன் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரி தான் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வந்து 100,000 ரூபாய் வருது, நாளைக்கு அது வந்து கோடி ஆக்குறோம், நாளைக்கு அதை 10 கோடி ஆக்குறோம், அதுக்கடுத்து 50 கோடி ஆகிறோம், அப்புறம் 100 கோடி ஆக்குறோம். இப்போ இந்த 10 லட்சமே வர்றதுக்கான வாய்ப்பு அங்கே ஒன்றும் உழைப்பே போடுறது கிடையாது, ஆனால் திங்க் பண்ணுறதுக்குள்ள இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் அப்படியே வந்து தன்னை வந்து ஒரு பெரிய அரசியல்வாதியாகவும், தன்னை வந்து ஒரு பெரிய லீடராகவும், தன்னை வந்து பெரிய ஒரு மல்டி ஸ்டாராகவும் நினச்சிக்கிட்டு அப்படியே கற்பனையில் வாழ்கிறது. இதெல்லாம் வந்து சூரியன் வந்து நடக்காத விஷயத்த கற்பனை பண்ணுற மாதிரியே தான் கொண்டு போயிட்டே இருப்பார். அதில் மயங்கி விழுந்துடக்கூடாது. அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து ஆஹா நமக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, நம்மை சார்ந்தவர்கள் இருக்காங்க, அவங்களுக்குன்னு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்ட்டு அதை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுற விஷயத்த பண்ணணும். இப்படி கற்பனை பண்ணிகிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் அது கற்பனையில் தான் ஓடும். அதனால் வந்து தேவையற்ற எண்ணங்களை அதிகமாக வளர்த்து கொள்ளக்கூடாது. அப்புறம் நான் வந்து அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், அந்த கோயிலுக்கு போகிறேன், இந்த கோயிலுக்கு போகிறேன், நான் வந்து தன்னை பற்றி பேச வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும். அதிகமாக செல்ஃபி போடுறது இவங்களா தான் இருப்பாங்க முக்கியமாக. ஏன்னா வந்து தன்னுடைய புகைப்படம் வந்து பிரதிபலிக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு மனதளவில் அதிகமாக உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். அது 50-60 வயசில் அதிகமாக ஆயிட்டே இருக்கும். 40 வயசுக்கு மேலே ரொம்ப அதிகமாகும். அப்போ இவர்கள்லாம் வந்து அந்த தேவையில்லாத விஷயங்களெல்லாம் வந்து விட்டுறணும். மெயினாக இவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். வேலை, நம்மளுடைய தொழில், நம்மளுடைய குடும்பம், அப்புறம் இந்த சமூகம், அதுக்கு என்ன பண்ணலாம், நமக்கு என்ன பண்ணலாம், நம்மளை எப்படி நாம் தற்காத்து கொள்ளலாம், இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. அப்புறம் இந்த ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா வாண்டடாக போய் சூசைட் பண்ணுறத வில்லிங்காக பண்ணுற ஆட்கள்லாம் இருப்பாங்க.
அதாவது தண்ணியில் போய் முங்கி அப்படியே சாகிறது, நெருப்பு பற்ற வச்சுக்கிறது, இந்த மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போதே போய் நேராக போய் எங்கேயோ இடித்து போட்டுறது, இந்த அமைப்பு உள்ளவர்கள் எல்லாரும் கிடையாது, அவங்கள இதில் வந்து ஏதாவது ஒரு கர்மா சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இதை வந்து வாண்டடாக செய்வாங்க, அவங்களுக்கு வந்து சாகுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. ஏதோ வந்து இந்த நம்ம வந்து ஒரு சினிமாவுக்கு போகிற மாதிரி அதை செஞ்சுட்டு போயிடுவாங்க. அதனால் வந்து அந்த ஆயிலிய நட்சத்திரம் அப்படிங்கிறது அது தற்கொலை எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இது. அதெல்லாம் ரொம்ப வந்து நம்ம கவனமாக அந்த நபர்களை வந்து நம்ம கவனிக்கணும். அப்படி அதாவது அமைப்பு அவங்க ஜாதகத்தில் இருந்ததுங்கன்னா கொஞ்சம் சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டு போகணும், இல்லை வந்து ஒரு நல்ல சீனரிஸ் பார்க்கறது, நல்ல விஷயங்களை கூட்டு போகிறது, ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேச வைக்கிறது, அதை நோக்கி பயணப்பட வைக்கிறது, இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கணும். கடன் அதிகமாக வாங்குவார்கள், அந்த கடனை வாங்குறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவாங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குவாங்க. அப்படி கடனை வாங்கி கடனை வாங்கி சம்பாதிக்கிறத விட கடனை அதிகமாக சேர்த்து வச்சு கடன் கட்டுறதுக்காக அவனுக்கு தாக்கல் சொல்றதுக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடுறது, இந்த வேலையை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதனால வந்து இந்த ஆயில்யம் நட்சத்திரம் அகத்தியரை வழிபட வேண்டும், அகத்தியரை பிடிச்சிக்கிட்டா இவங்களுக்கு ஒரு விமோச்சனம் இருக்கும். ராமானுஜரை வழிபட வேண்டும், அது இல்லாமல் லட்சுமணனை வழிபட வேண்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஆதிசேஷனை வழிபட வேண்டும், ஆதிசேஷனுக்கான கோயில்கள் இருக்கின்றது, நாகர்கோயில் மாதிரியான கோயிலுக்கு போனாங்கன்னா நாகராஜாங்கிறவர் ஆதிசேஷன் தான், அவரை வழிபடலாம். பாம்பு சம்பந்தப்பட்ட கோயில்களை தேடி வணங்க வேண்டும், பாம்பு புற்றுக்கு அடிக்கடி பால் ஊத்த வேண்டும், இதெல்லாம் செஞ்சால் இவர்களுக்கு ரொம்பவும் நல்லது. தேவையற்ற கற்பனைகள் இல்லாமல் இருந்தாலே போதும், இவர்கள் வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.